purplenot.com உங்கள் சுபகாரியங்களை உலகமெங்கும் உள்ள உங்கள் சொந்தங்களுக்கு கொண்டு செல்ல ஒரு அருமையான லைவ் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். ட்ரை பண்ணுங்க, உங்கள் சொந்தங்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் உங்கள் சுபகாரியங்களை கண்டுகளிக்க உதவுங்கள். பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். வெரி நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு பான காத்தாடின்னு படம் போட்டிருந்தான், ஒரு டிவியில் போட்டிருந்தான், சார் பாட்டிருந்தேன். ஒரு அமைச்சு ஒரு ஆக்டரு அப்போ தான் உள்ளே வரீங்க. பார்த்தா சரி, இந்த பையன் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எல்லாத்துக்குமே சினிமாவை பொறுத்த வரைக்கும், ஒரு சாதாரண ஆட்கள் பொறுத்த வரைக்கும், அப்பா மேலே இருந்த மரியாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு எல்லாத்துக்குமே. ஜென்ரலாக முரளி சார் அப்படின்னா ஒரு சினிமா, அதர்வா அப்படிங்கிறவர் சினிமாவுக்குள்ளே வந்து அதான் மேலே போகிறப்பவே அப்பா வந்து இங்கே இல்லை அப்படிங்கிறப்போ, அப்பா இல்லாத அதர்வா வந்து ஒரு மனுஷனாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஒரு பர்சனாக? இல்லை கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இனிஷியலாக நம்ம டீன்ஸ்லலாம் என்ன யோசிப்போம்னா, சரி அப்பா எதனா சொல்லும் போதே வந்துட்டு இல்லை நம்ம தான் கரெக்டாக யோசிக்கிறோம், அப்பா சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு தான் தெரியும். பட் என்னென்னா, ஒரு மேஜர் பேக் போன், ஒரு சப்போர்ட் தான் நம்ம ஃபாதர்ஸ் எல்லாருமே. எனக்கு மட்டும் இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு ஃபாதர்ன்ற ஃபிகர். அண்ட் எஸ்பெஷலி நான் வந்து, எனக்கு சினிமா வர டைமில் எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து நான் என் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதோ இல்லை அங்கே இது டெக்னிக்கில் கற்றுக்கினதோ ஒன்றுமே கிடையாது. நான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணுறது நான் இங்கே தான் பானா காத்தாடியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே புதுசாக இருந்தது. அண்ட் என் அப்பா வந்துட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் என்றைக்குமே பண்ணது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பார், சார் நீ பேஷண்ட்டாக இரு, உன்னோட ஒர்க்கை நீ பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண நோக்கி வரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவர் ஞாபகம் கண்டிப்பாக எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஹீ வில் ஆல்வேஸ் பீ மிஸ்ட். ஈட்டிக்கு முன்னாடி பின்னாடி, இது வந்து அதர்வாவோட ரெண்டாவது கியரு. ஆனால் அதர்வா அப்படிங்கிற ஒரு மனிதனை வந்து டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிந்து பரதேசி தான். பார்த்துட்டு வெளில வரும்போது ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுச்சு. அதாவது பேர் எடுக்கிறது வேறங்க, பேரை தாண்டி உங்க கிட்டத்தட்ட உங்களை உயிரை மட்டும்தான் கொடுக்கல அந்த படத்தில், அதை தவிர்த்து எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. பாலா சார் சொன்னது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், என்னென்னா உங்களுக்குள்ள அந்த வெறி, அதாவது நடிப்பு வெறி, எஃபர்ட் மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு நடிகனாக வந்து நீங்கள் அந்த கடைசி சீனில் இது பண்ணும்போது, இன்றைக்கும் அது வந்து மீமா வெளியே வந்துட்டு இருக்குது. பாலா அப்படிங்கிற ஒரு குருநாதர், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை பாலா சார் பற்றி நான் நிஜம் சொல்லணும்னா நான் நினைச்சே பார்க்கல பாலா சாரோட அவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவேன், தேர்ட் ஃபிலிம்லலாம் பாலா சார் கூடுவார் அப்படின்லாம் இல்லை. நான் பரதேசி போனது வந்துட்டு ஜென்யூனாக பாலா சார் மட்டும் தான் காரணம். சரி பாலா சாரோட ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம சினிமாக்குள்ளே வரும்போதே ஒரு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்க, இந்த டேரக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லிஸ்ட்டே எனக்கு பாலா சார் தான் ஃபஸ்ட்டாக இருந்தேன். ஏன்னா ஒரு ஒரு நடிகனுக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரதே பாலா சார் தான். ஸோ அவர் ஸ்கூல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நான் வந்து இப்போ வரிசையாக படம் பண்ணிகிட்ருக்கேன், பட் அவர் படம் பண்ணும்போது அந்த ஃபீல் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். எவ்ரி டைம் நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு 9 to 6 ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போது என்னமோ ஒரு பெருசாக சாதிச்ச ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போவுமே அவரோட படங்கள் இருக்கும், அவரோட படத்தை எந்த ஆக்டர் ஆக்ட் பண்ணாலும் அப்படி இருக்கும். ஸோ பாலா சார் என்னை ஃபஸ்ட்டு வந்து கூப்பிடும்போதே எனக்கு வந்துட்டு தெரியும் படம் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லி தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அந்த படத்தை. ஸோ ஒன்றொன்றும் அவர் வந்து ஒரு ஆக்டரை என்னை மோல்ட் பண்ணது வந்துட்டு அவர் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னால் ஈட்டி மாதிரி ஒரு படம் பண்ண முடியுது, இல்லை ஒரு கணிதன் மாதிரி ஒரு படம் பண்ண முடியுது, இல்லை அடுத்தடுத்து என்ன நான் நெக்ஸ்ட்டாக வேறு வேறு மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதெல்லாம் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா அதெல்லாம் பரதேசினால தான். ஸோ ஆல் தேங்க்ஸ் டு பாலா சார் தான். அதாவது பாலா வந்து மோல்ட் பண்ணிட்டார், ஒரு நடிகன் ஆகிட்டீங்க உள்ளே வந்துட்டான். ஆனால் நடிப்பு மட்டுமே சினிமாவில் வந்து நம்மளை வந்து நிலச்சி நிற்கவே விடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது எல்லாருமே வெற்றி நோக்கி தான் ஓடுறோம். ஈட்டி அப்படிங்கிறது படம் போஸ்டர் பார்க்குறோம், பார்க்குறப்பவே ஓகே இது அத்லெட் பாடி, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து இது ஏதோ கரெக்டாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே மட்டும் கரெக்டாக இருந்தால் படம் பிச்சுக்கும் அப்படின்ட்டு. ரெண்டாவது மேக்கிங் வீடியோ பார்க்குறோம், அதாவது ஒரு அத்லெட், ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட் பண்ணுறதில் விட ஒரு மடங்கு மேலே போய் தான் நீங்கள் பண்ணி நான் பார்க்கவே முடிஞ்சதை தவிர எந்த எஃபர்ட்டுமே கீழே இல்லை. அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது சார், யார் யார் ரீசன், என்னென்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதையை சொல்லுங்கள். இல்லை எனக்கு நான் பேசிக்காக இன்ஸ்பயர் ஆனது அந்த ஸ்கிரிப்டினால தான். எனக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஹிந்தியில் நான் ஒரு படம் பார்த்தேன், பாக் மில்கா பாக் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை பார்த்தேன். ஸோ அதில் நான் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு என்னென்னா, சரி அந்த மாதிரி தமிழில் ஒரு வாட்டி பண்ணுமே நம்ம அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, ஒரு சின்ன ஒரு இது தான்.
ஸோ அப்படி அந்த இது அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டென்ஷன் என் மைண்டில் இருக்கும்போது ஈட்டி மாதிரி எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சொன்னேன். ஸோ அவங்க ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஸ்கிரிப்டில் ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரிலாம் ஒன்று சொல்லு. ஸோ எனக்கு என்னென்னா சரி இது இது வந்து இது இந்த ஸ்கிரிப்ட் நிற்கணும்னா நான் உண்மையிலே ஒரு அத்லீட் மாதிரி தெரியணும் ஸ்க்ரீனில். நான் சும்மா சாதாரணமாக வந்து இங்கே நின்றுட்டு சரி ஹடல்ஸ் ஜம்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப போகிறதில்ல. ஸோ எனக்கு என்னென்னா சரி இல்லை ஒரு பக்கான அத்லீட்டாக நான் அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3-4 மாதம் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் போது நான் சொல்கிறது ஹடல்ஸ்க்காக. ஸோ ஹடல்ஸ்க்காக ட்ரெயின் பண்ணும்போது எப்படின்னா நான் நான் நடுவில் நின்றுருப்பேன். என் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எல்லாருமே ஒரிஜினல் அத்லீட்ஸ் காமன்வெல்த்துக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அந்த மாதிரி இருந்தாங்க, ரக்கிடாக ஃபிட்டாக ஒரு ரிப்டாக இருந்தாங்க. அதில் நான் நடுவில் நான் மட்டும் கொஞ்சம் கொல கொல அப்படின்னு இருந்தேன். எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு இது செட் ஆகாது வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன் இல்லை ஒரு கொஞ்சம் டைம் விட்டு எடுப்போம் இது அப்படின்னு சொல்லி அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டே நைட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 1.5 இயர்ஸ் ஷூட்டிங் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 18 மந்த்ஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு எனக்கு அந்த இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு ஆக்சுவலி டெடிக்கேஷன் சொன்னீங்கன்னா அந்த அது எல்லாமே அந்த வந்தது அந்த டைரக்டர் அந்த ஸ்கிரிப்டு. ஸோ எதனா ஒரு புதுசாக பண்ணுன்ற ஒரு வெறி தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஈட்டிக்கு முன்னாடி பின்னாண்டி இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்துங்க உங்களுக்கு எந்த வகையில் கான்ஃபிடென்ஸை தந்திருக்குது? அதாவது ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து நாம் பெட்டராக சூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கிரிப்ட் வைஸ் சூஸ் பண்ணுறதுல கான்ஃபிடென்ஸ் தந்திருக்குதா, இல்லை வந்து நம்ம ஒரு ஸ்டார் ஆகிட்டோம் இன்னும் வந்து நம்மளை பேஸ் பண்ணி வந்து நம்ம டைரக்டர்ஸ் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை தந்திருக்குதா? இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் சக்ஸஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் என்ன தான் நடித்தாலும் கமர்ஷியல் சக்ஸஸ்ன்றது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டே ஒன்லேருந்து நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து என்றைக்குமே நான் டவுட் பட்டது கிடையாது, என் மேலே நான் டவுட் பட்டிக்கினதே கிடையாது. சரி இந்த கமர்ஷியல் சக்ஸஸ் வருமா வராது எனக்கு தெரியும், என்றைக்கோ ஒரு நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கமர்ஷியல் சக்ஸஸ் வந்தது, கமர்ஷியல் சக்ஸஸ் ப்ராப்ளி ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவில் ப்ராப்ளி சேஞ்ச் ஆகிருக்கலாமே தவிர எனக்கு வந்துட்டு இது எனக்கு சக்ஸஸ் ஒரு வெற்றி. சரி நெக்ஸ்ட்டு என்ன அதை பார்ப்போம், சரி இது ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்க்கு மூவ் ஆகும், தலையில் தூக்கிலாம் வச்சுக்க மாட்டீங்க அந்த மாதிரிலாம் எனக்கு எனக்கு ஜென்யூனாக அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகும். பெரிய காரு இதெல்லாம் கேட்க மாட்டீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சரி சார், இப்போ கணிதன் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது, ப்ரெஸ் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஷோ பார்த்தாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசினேன், மச்சான் நிஜமாலுமே படம் நல்லாயிருக்கா இல்லை வந்து மொக்கையா அப்படின்னா கேட்டேன். அது சொன்னாங்க இல்லை உண்மையாலுமே படம் வந்து சாலிடாக இருக்குது, அந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கிற அந்த இடையில இருக்க அந்த கேப் அப்படிங்கிறது உண்மையாலுமே ப்ராப்பரான மெசேஜ் வந்து கன்வே பண்ணுது, கண்டிப்பாக ஒரு அதர்வாவோட அடுத்த லெவலாக இருக்கும் அப்படின்ட்டு. கணிதனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை நானும் தானு சார் ஆக்சுவலி இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஈடி ஸ்கிரிப்ட் அமிச்சது தானு சார் தான். எனக்கு வந்து நானும் தானும் சார் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து எனக்கு ஈட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்கிரிப்ட்டு. பட் ஒரு சில காரணத்தினால அங்கே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் மைக்கேல் சார்கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் அங்கே பண்ணோம். ஸோ பேசிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார், எதுவுமே செட் ஆகலை. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தானு சார் பற்றி தெரியும், அவரோட கமர்ஷியல் சென்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஒரு வாட்டி என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கேட்டப்பா ரொம்ப நல்லா இருக்குது, நீ கேட்டு பாருமா, நீ கேட்டு உனக்கு ஓகேன்னா இமீடியேட்டாக நம்ம டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அனுப்புகிறாரு. ஸோ சந்தோஷம் வந்து உட்காரும் போதே சந்தோஷ்குள்ளே இருக்குது ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்குது. அண்ட் முருதாசரோட ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சென்சிபிளான டேரக்டராக இருப்பாருன்றது எனக்கு தெரியும். ஸோ ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அந்த 2 hours எனக்கு நரேட் பண்ணும்போது எனக்கு என்ன எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சதுன்னா சரி இப்போ நிறைய நியூஸில் பார்ப்போம், நிறைய நியூஸ் பேப்பரில் நம்ம படிப்போம் ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் பற்றி நிறைய படிப்போம், இந்த மாதிரி போலீஸ் சர்டிஃபிகேட்னால எத்தனை பேரை பிடிச்சாங்க இதாச்சு அதாச்சு அப்படின்னு சொல்லி. பட் யாருமே அதை ஒரு படமாக எடுத்தது கிடையாதுங்க, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது எனக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் மேட்ரு வச்சு சுற்றி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டை எனக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு ஈட்டிக்கான பிறகு இது வந்து கரெக்டான ஒரு ஃபாலோ அப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு தானு சார் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். இப்போது இவ்வளோ படம் பண்ணிட்டீங்க, கிட்டத்தட்ட 8 ஆச்சு, இன்னும் 3 கிடங்க எனக்கு தெரிஞ்சு 4-5 வரிசையில் இருக்கு. கிசு கிசெல்லாம் ஒன்றும் பெருசாக வருது இல்லையா, நாங்கள் ஒன்றும் பேசுறதுக்கு நாங்கள் ஃபோனில் வந்து எங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒன்றுமே நீங்கள் மேட்ரு தரது இல்லையா, கொஞ்சம் நீங்கள் நல்லா எல்லாத்தையும் மறைச்சிடுறீங்களா, இல்லை வந்து எங்களுக்கு வந்து ஒன்றும் கெட்டுறது இல்லையா, இல்லை ஒர்க்லேயே வந்து பிஸியாகிடுறீங்களா எப்படி? இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு ஓப்பன் புக் தான், நான் ஒன்றும் மூடி மறைச்சி எதுவுமே செய்யலை. ஸோ நான் வந்து ஒரு ஓப்பன் புக் தான், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாக நான் அந்த மாதிரி எதுவுமே கிசு கிசு அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணது கிடையாது, அந்த மாதிரி எதுவும் இல்லை. நடிப்பை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது ஒர்க்கு எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இந்த கோலிவுட்டில்?
நடிப்பை பொறுத்த வரைக்கும் நடிப்பு ஒர்க் எத்திக்ஸ் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஜென்யூனாக வந்து ஒருத்தரை நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஜென்யூனாக நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பைராக இருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எக்கச்சக்க பேர் வந்து இன்றைக்கி நியூ ட்ரெண்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கண்டென்ட் எடுக்கிறாங்க அண்ட் வண்டர்ஃபுல்லாக இருக்குது ஃபிலிம்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ நான் இன்ஸ்பயர் ஆகிறது வந்துட்டு ஒரு பிகெஸ்ட் ஆஃப் பிகெஸ்ட் ஆக்ட்ரஸு இல்லை ஒரு ஒரு பெரிய லெஜெண்டை தான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னு இல்லை. எனக்கு ஒரு படம் பண்ணியிருக்கவங்களும் அவ்வளோ நல்ல கண்டென்ட்டாக பண்ணுறாங்க, அவங்க படத்தையும் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். நிறைய வாட்டி அந்த மாதிரியாக இருக்குது. பட் நான் ஜென்யூனாக நான் மெயினாக வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி யார் படத்தெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் கமல் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அவர் படத்தை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். எனக்கு அந்த டைமில் நான் ஸ்கூலில் படிக்கிற டைமில் குணா கண்டினியூஸாக பர் டே அட்லீஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துருவேன் குணா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த படம். ஸோ அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஈட்டி வெற்றிக்கு கூப்பிட்டாரா, வாழ்த்தினாரா? இல்லை கமல் சார் வந்துட்டு நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு சினிமா என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஈட்டியோட வெற்றி அந்த மாதிரி எனக்கு வந்து நிக்கில் மூலமா சொன்னார் இந்த மாதிரி விஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லி. ஆமாம். இப்போ சார், இப்போ கோலிவுட்டில் இருக்கிற அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கடின உழைப்புக்கும் ஸ்கிரிப்டுக்கும் வந்து ஒரு எல்லாருமே தம்ஸ்அப் கொடுக்குற ஒரு நிலையில் இனி வருகிற ட்ரெண்ட் அப்படிங்கிறது சார், ஒரு நடிகனாக உங்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இன்னும் வரும் ஒரு 5 வருடம் அப்படிங்கிறது வந்து வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் சக்ஸஸ் ரெண்டையும் சேர்த்து ஹீரோ சென்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் படம் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியம். இன்னும் 5 வருடங்கள் நீங்கள் என்ன சாதிச்சு திரும்பி பார்க்கறதுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் இருக்கிற அதே ஆசை தான், நம்பர் ஒன்ல இருக்கணும் அப்படின்னு அந்த ஆசை தான். சரி, அந்த நம்பர் ஒன் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ஸ்கிரிப்டை வந்து முதல் முதலாளியாக வைத்துக் கொள்வீர்களா, இல்லை உங்களுடைய நம்பிக்கையை வைத்து நீங்களே ஒரு டீமை வந்து அசம்பிள் பண்ணுவீங்களா? இல்லை எனக்கு ஜென்யூனாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல நடிகனாக ஆகணும் அப்படின்ற ஆசை. எனக்கு நான் பண்ணுற ஒர்க்கை வந்து நான் ரொம்ப பேஷனோடு தான் செய்வேன். எனக்கு எந்த பாயிண்ட்லையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது இந்த மாதிரி, ஐயோ என்ன இவ்வளோ போகுது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமே, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நான் கம்ப்ளைண்டே பண்ணது கிடையாது. எனக்கு எனக்கு ஜென்யூனாக நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப. ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி என் மைண்டில் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் எனக்கு எதுவுமே இது இல்லை என் மைண்டில். நடிகன் அதெல்லாம் விட்டுட்டு சார், அதர்வாஸ் அ பர்சன், என்ன ஒரு ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டெய்லி பேஸில் என்ன பண்ணுவீங்க டைமை போக்குறதுக்கு? எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராஜன் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு சும்மா உட்காந்து வெட்டி பேச்சு பேசுறதுக்கெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபுட்பால் ஆட ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிரிக்கெட்டெல்லாம் நான் ப்ரொஃபஷனலால ஆட மாட்டேன், பட் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அண்ட் மோ எனக்கு பிஎஸ்எல்லாம் ரொம்ப பிடிக்கும், பிளே ஸ்டேஷனு. ஸோ அது ஸோ இதெல்லாம் அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம், எல்லாமே. ஆமாம், ஸோ இதுதான் டைம் பாஸ்னால் இதுதான் எனக்கு. அம்மா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க சார்? அம்மா ஜென்யூனாக எனக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் ஃபீல் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து நான் இப்போ தானே சினிமா பார்க்குறேன், லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நான் சினிமா பார்க்குறேன். அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சினிமாவோட எவ்ரி நூக் அண்ட் கார்னர் எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு எனக்கு என் மேஜர் சப்போர்ட்டு எனக்கு என் மேஜர் கிரிட்டிக்கு எல்லாமே கேட்டிங்கன்னா என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே. ஸோ என்னோடய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தும் என் ஃபேமிலி தான், என்னோடய பிக்கெஸ்ட் வீக்னஸும் என் ஃபேமிலி தான். ஸோ ஆமாம், ஸோ அவங்க எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு ஒரு 4 நாயகர்கள் சேர்த்து நடித்தா ஒரு படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னா எந்த சங்கோச்சமும் இல்லாமல் நடிப்பீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு வந்துட்டு ஜென்யூனாக அந்த ஸ்கிரிப்டை கேட்டு எக்ஸைட் ஆனேன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த மாதிரி நடிக்கக்கூடாது மல்டி ஸ்டாரில் நினைக்க அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாது, கண்டிப்பாக நடிப்பேன். எந்த இசையமைப்பாளர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாரு, இல்லை வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு எப்போவுமே ஏஆர் ரஹ்மான் சார். ரஹ்மான் சாரும் இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போது எனக்கு ப்ரெசென்ட்டில் ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னா யூத்தில் சொல்கிறேன், அனிருத் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அனிருத்தோட மியூசிக் யூத் கனெக்ட் இருக்கு. ஸோ ரொம்ப பிடிக்கும். ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸில் அவர் பார்க்குறாங்களா, பார்க்கலாங்களா உங்கள் கூட டீம் அப் பண்ணுறது? கண்டிப்பாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக நான் ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன். கணிதன் இந்த வெள்ளிக்கிழமை வருது சார், பெரிய வெற்றி அடையட்டும். நீங்கள் அடுத்த ஸ்டெப் எப்படியோ பெருசாக பெரிய லெவலில் வந்து வளரணும். தேங்க்யூ. இது ஒரு சின்ன ஆரம்பம் உங்களுக்கு. அந்த சினிமாக்கான மூஞ்சி எப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து வந்துருச்சு இப்போ வந்து. இன்னும் வர்ற ஸ்டெப் எல்லாமே பெருசாக இருக்கட்டும் சார். அதே மாதிரி இதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக எங்களுக்கு ஒரு நான் ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸாக எங்களை அந்த 2-3 நேரம் எப்படியாவது என்டர்டெயின் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணதுக்கு. தேங்க்ஸ் தேங்க்யூ.